உறவுகளுக்கு வணக்கம். சற்று முன் மீண்டும் களத்தில் இறங்கிய நம்முடைய சுவாமி சுப்பிரமணிய சுவாமி மீண்டும் களத்தில் வேலெடுத்து இறங்கியிருக்கிறார். இப்பொழுது அவருடைய பார்வை எங்கன்னா பாதிரியார் ஜெகத் கஸ்பர் மீதும் கனிமொழி அவர்கள் மீதும் திரும்பியுள்ளது. ஜெகத் கஸ்பர் வந்து விடுதலை புலிகள் கூட தொடர்பில் இருந்தவர் சொல்லியும் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு சாமி. அது மட்டும் இல்லாமல் கனிமொழி அவர்களுடைய பாதுகாப்பில் ஜெகத் கஸ்பர் இருக்கார் அப்படின்னும் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உறவுகளை கடந்த காலத்தை நோக்கி பார்த்தால் ஏற்கனவே திமுக ஆட்சி கலைஞ்சதாக சொல்கிறாங்க ஒரு தடவை. அதற்கு காரணமாக இருந்தவரும் சுப்பிரமணிய சுவாமி தான் சொல்கிறாங்க. அதனால் என்னவோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திமுகவும் சரி அதனுடைய கூட்டணி கட்சிகளும் சரி அவருக்கு எதிராக கண்டன குரல் இதுவரைக்கும் யாரும் தெரிவிக்கலை. ஏதோ வலைதளங்கள் இருக்கிற பேர் தெரியாதவர்கள் முகம் தெரியாதவர்கள் சும்மா ஒரு வியூவர்ஸ் நாலு பேர் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சாமியை வந்து மிரட்டுற மாதிரியும் என்ன அப்படி ஒரு துணியில் சில வீடியோக்கள் போடுறாங்க அவரை வந்து திட்டியும். ஆனால் இதுவரைக்கும் அவர் சொன்ன அந்த கடுமையான சொல்லுக்கு ஆட்சி கலைப்போங்கிற சொல்லுக்கு எந்த ஒரு பெரிய தலைவர்களும் இதுவரைக்கும் ஹஜ்ராஜா பேசியிருந்தாருன்னா அந்நேரம் ஹஜ்ராஜா விட்டு வச்சுருக்க மாட்டாங்க. அவர் தமிழ்நாட்டிலே இருந்திருப்பாரான்னா கேள்விக்குறி தான். ஆனால் இவ்வளவு பெரிய சர்ச்சைக்குரிய கருத்துக்களை நம்முடைய சுப்பிரமணியசாமி ஐயா அவர்கள் சொல்லியும் இவர்கள் வந்து இதுவரைக்கும் யாருமே வாய் திறக்கலை, யாருமே பதிலும் சொல்லலை, அதற்கு தகுந்த பதிலடியும் கொடுக்கலை, கனிமொழி அவர்களும் கொடுக்கலை, யாருமே பெரிய இந்த இப்போ பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர் நம்ம அமைச்சர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹஜ்ராஜா சொன்னதுக்கு ஜக்கி அந்த இதில் ரொம்ப அவரை வந்து கடுமையாக நாயின்லாம் ஒரு மயில பேசியிருந்தார். ஆனால் இவர் இவ்வளோ பெரிய இதை பேசியிருக்கிறாரு. ஆனால் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா அவருக்கு எதிராக எந்த ஒரு கருத்தையும் பெரிய தலைவர்களையாவது தெரிவிக்கலை. காரணம் என்னென்னா சுப்பிரமணியசாமி சொன்னால் செஞ்சிருவாருங்கிற அந்த ஒரு எண்ணங்கள் இவர்கள் மனதில் இருக்கிறதா என்னன்னு தெரியலை. எது எப்படியோ வேலவன் வேலெடுத்து வருகிறார். சாமி வைகுண்ட அவதாரத்தில் சொல்வார், வேலாயுதம் எடுத்து வேடன் மகன் ஆடுகிறான் கலியுகத்தை முடிப்பதற்கு காரணமாய் தவசிருந்தேன் கண்ணீரண்டும் இரத்தமாக காய்ச்சல் வந்து பிடிக்குதடா கட்டுவேன் நான் சுருட்டி காட்டித்தாரேன் கண்மணி தாரப்படி பால் கொடுக்க தாயாரும் அறேனாம் அஞ்சுதலை போல் முகமும் ஆயிரங்கை காலுமாக பிஞ்சுமலை போல் கூட்டி பிறப்பித்து நானும் இங்கே செப்பரிய தோப்பதிலே சீதை வந்து நிற்பிச்சிருக்க எப்படி நான் புறப்படுவேன் என்னுடைய பக்தன்மாரை. சாமி வைகுண்ட ரதத்தில் அப்பன் பாடினார், வேலாயுதம் எடுத்து வேடன் மகன் வேலாயுதம் எடுத்து வருவேன்னாரு. இன்னைக்கு பாருங்கள் இவர்களை ஒரு சுப்பிரமணிய சுவாமி ஒரு சொல்லில் வந்து இவர்கள் அத்தனை பேரும் அடக்கிறார்னா அப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்கணும். ஏனென்றால் அன்றைக்கு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் வந்து இவர் செந்து அமைச்சர் செந்து இன்றைக்கு அமைச்சர் அன்றைய எம்எல்ஏவா செந்தில் பாலாஜி அவர்களை வந்து என்னமோ சொல்லிட்டார்னு சொல்லிட்டு அந்த அம்மா அப்படி சவால் விட்டுச்சு அப்படின்னு இன்றைக்கி அந்த அம்மாவை வந்து பேசியிருக்கிறாரு தலைவர் சாமிஜி அவர்கள். இது எம்பெருமான் நாராயண வைகுண்ட அவதாரத்தை சொல்லுவார், கலியுகத்தை முடிப்பதற்கு காரணம் இந்த கலியை முடிப்பதற்கு நான் தவசு இருக்கிறேன், என்னுடைய தவசில் என் கண் இரண்டும் ரத்தமாக காய்ச்சல் வந்து பிடிக்கிறார். அவ்வளோ தவசு இருந்திருக்கார் இந்த யுகத்தை முடிக்கிறேன் எம்பெருமா வைகுண்ட அவதாரத்தில் ஐயா கட்டுவே நான் சுருட்டி காட்டி தருவேன் கலியுகத்தை கட்டி சுருட்டுவேங்கிறார் பூமியை பாய சுருட்டுமே சுருட்டுன்னு சொன்னார் சாமி. அதனால் ஒருத்தரும் அவருடைய பிடியிலிருந்து தப்ப முடியாது. வல்லவன் குணம் உலகத்தில் உண்டுங்கிறது இந்த சுப்பிரமணியசாமி அவர்களுடைய விஷயத்தில் இந்த இவர் அவருடைய அவரை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். நன்றி உறவுகளை முடிஞ்ச ஒரு நாள் ஷேர் பண்ணி தெரிஞ்சுட்டு நம்மளை ஒன்றும் சிவாய்.